இதுதான் கவிதைக்கு உயிர் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வைரமுத்தையா ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாடம் இருப்பார் அதே நான் ஒரு பாடல் எழுதியிருப்பேன் எப்படி இருப்போம்னா பிரம்மன் படைக்க மறந்து பிரம்மன் படைக்க மறந்து உன்னை காமனவன் படைத்தானோ காதல் மலையை காதல் மலையை எங்கே விழுந்தாயோ அந்த பாடல் நீ கேட்டிருப்பீங்க அதில் ஒரு வரி வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது சிறந்த கவிதைன்னு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி கவிதையும் கவிதை சார்ந்த இடமும் பாகம் ஒன்று இது ஒரு புதிய தொடர் இந்த தொடருடைய நோக்கம் என்னென்னா கவிதை சார்ந்த கேள்விகளை பலர் என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படி பலர் கேட்ட கேள்விகளில் ஒரு சிலருடைய கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த கேள்விக்கு நான் அழகாகவும் ஆழமாகவும் பதில் சொல்லியிருப்பேன் அப்படிப்பட்ட நான் ரசித்த கேள்விகளை நான் ரசித்து கொடுத்த தான் இந்த தொடர் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாகம் ஒன்றில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி கவிஞரே எது சிறந்த கவிதை ஒரு சிறந்த கவிதையை எப்படி அடையாளம் காண்பது என்பது தான் இந்த கேள்வியை பலர் ரெண்டை கேட்டிருக்காங்க பலருக்கு நானும் பதில் அடிச்சுருக்கேன் அந்த பதிலைத்தான் இன்றைய காணொலியில் தரப்போகிறேன் இந்த காணொலியை யாரெல்லாம் கட்டாயம் முழுமையாக பார்க்கணும்னா இப்போ புதுசாக கவிதை ஆசைப்படுறாங்கல்ல அவங்க கட்டாயம் பார்க்கணும் ரெண்டாவது கவிதை விரும்பிகள் இருக்காங்கள்ல அவங்களும் இந்த காணொலியை கட்டாயம் பார்க்கணும் மூணாவது பொத்தாம் பொதுவாக இதெல்லாம் ஒரு கவிதையா அப்படின்னு போக்கு சொல்லி கருத்துக்கள் பதிவிடுறாங்கல்ல அவங்களும் இந்த காணொலியை கட்டாயம் பார்க்கணும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்திங்கன்னா இந்த மூணு பேருக்கும் கவிதைனா என்னன்னு தெல தெளிவாக புரியும் அப்படி புரிஞ்சால் மட்டும்தான் எழுத ஆசைப்படுறாங்களோ சிறப்பாக கவிதை எழுதுவாங்க கவிதை விரும்பிகளும் சரியான கவிதைக்கு பாராட்டை கொடுத்து போவாங்க இந்த புத்தாம்போதை கருத்து போடுறாங்கள்ல அவங்களுக்கும் புத்தியில் கட்டும் சரியா இப்போது எது சிறந்த கவிதை என்பதை பார்த்துடலாம் வாங்க இப்போது எது சிறந்த கவிதை என்று பார்ப்பதுக்கு முன்னாடி எது கவிதைன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா நிறைய பேர் கவிதைனா என்னென்னே தெரிய மாட்டேங்குது கவிதைன்னு தெரிஞ்ச பிறகு அதில் எது சிறந்த கவிதைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எது கவிதை அப்படின்னா இப்போ கவிதை என்பது மனிதன் படைப்பது அந்த மனிதன் படைப்பதுனால அது மனிதன் இப்போலவே அது இருக்கும் எடுத்துக்காட்டு மனிதனுக்கு உயிர் இருக்குது அழகிய உடல் இருக்குது ஒரு தனித்திறன் இருக்கும் இப்போ உயிர் இருந்து அழகிய உடல் இருந்து அவன்கிட்ட தனித்திறன் இருந்தால் அந்த சமூகம் அவனை ரசிக்கும் அவனை கொண்டாடும் அதே போல் தான் கவிதைக்கு உயிர் இருக்கணும் அழகிய உடல் இருக்கணும் கூடவே தனித்திறன் இருக்கணும் இப்படி இருக்கிற கவிதை தான் இந்த சமூகத்தில் அழகாக ரசிக்கப்படும் ஆயுள் முழுக்க கொண்டாடப்படும் புரியுதா என்ன கவிஞரே உயிர் இருங்க உடல் இருங்கிறீங்க தனித்திறனுங்க இது கவிதையில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி தான் யோசிக்கிறீங்க இப்போது நம்ம உயிர்ன்னா என்னென்னு பார்த்துருக்கோம் இதில் கவிதையின் உயிராக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா எதுகை மோனை தான் கவிதையின் உயிராக பார்க்குறேன் ஏன் எதுக்கு முறை சந்தங்களை கவிதையின் உயிராக பார்க்குறேன் அப்படின்னா எதுக்கு முறை சந்தங்கள் இருந்தால் தான் அது கவிதையாகவே தோன்றும் இல்லைன்னா அது ஒரு கடிதாசு போல தோன்றும் அம்மா நலமா அப்பா நிலமா பக்கத்தில் அக்கா நலமா நான் ஊரில் வரும்போது அதை வாங்கிட்டு வரேன் இதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கடிதம் நிலமில்லை அதே போல் தான் கவிதையும் தோன்றும் இந்த எதுக்கு முறை சந்தங்களை இன்றைக்கு மட்டும் இல்லைங்க அன்று நம்ம முப்பாட்டன் வள்ளுவிலிருந்து இன்றைக்கு உள்ள வைரமுத்தையா வரைக்கும் அதை தெளிவாக பயன்படுத்தினால்தான் அவங்க சிறந்த கவிஞர்களாக இன்னும் அங்கீகரிக்கப்படுறாங்க இந்த எதுக்குமே சந்தங்கள் இல்லாமல் எழுதுனேன்னா அது வெறும் கதையாவோ கற்றையாகவோ தான் மாறி நிற்கும் சரிங்களா நீங்கள் அதுக்காக வெண்பால்தான் எழுதணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா அற்காலத்தில் உள்ள வள்ளுவனே என்ன சொன்னார் ஒன்னே முக்காடிகள் எழுதினார் தொல்காப்பியர் வந்து வெண்பால் எழுதினார் ஈற்றடிகள் முச்சியிரும் ஏனையடிகள் நாச்சியிரும் இரண்டாம் அடிகள் தனிச்சொல்லும் பெற்று அமைது வெண்பாடுனாங்க அப்படி எழுதினாங்க அதுக்கப்புறம் அந்த நாலடியர் வந்து நான்கடியில் எழுதினார் அதுக்கப்புறம் அந்த பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா என் சீர்த்தத்தில் எழுதினாங்க அதுக்கப்புறம் கண்ணாசனையா வந்து நான்குடியில் எழுதினாங்க இப்படி அதனுடைய வடிவு மாறிக்கிட்டே வந்துச்சே ஒழிய யாருமே எதுகுமுறை சந்தங்களை மறந்தே வரல ஆனால் இன்றைய தலைமுறைகள் எதுகுமுறை சந்தங்களை மறந்து வந்துக்கிட்டு இருக்கும் இப்படியே போச்சுனு வச்சிங்களேன் கவிதையே காணாமல் போயிடும் அதனால் கவிதைக்கு உயிரே எது அந்த எதுகுமுறை சந்தங்கள் தான் இதில் சந்தத்தை கூட நீங்கள் எழுதாமட்டுலாம் ஏன்னா வள்ளுவன் எழுதலை தொல்காப்பியமும் சந்தம் கொடுக்கல ஆனால் சந்தத்தை யார் எழுதி பயிற்சி பண்ணணும்னா நீங்கள் திரைப்படத்தில் பாடல்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சந்தனயத்தில் எழுதி பயிற்சி பண்ணால் மட்டும்தான் உங்கள் கவிதைகள் பாடலாக மாறும் ஒரு மெட்டு கொடுத்தால் கூட அது சந்தத்துக்கு தான் மெட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் சந்தத்தில் தொடர்ந்து எழுதி பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த மெட்டுக்கும் உங்களால் நீங்கள் வரிகளை சேர்க்க முடியும் இப்போ உங்களுக்கு எதுக்கு எதுகுமுறை சந்தங்கள் எவ்வளோ முக்கியம்னு இதுதான் கவிதைக்கு உயிர் இனி கவிதையின் உடல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அடுத்து கவிதையின் உடலாக நான் எதை பார்க்குறேன்னா அழகான கற்பனையைத்தான் கவிதையின் உடலாக பார்க்குறேன் ஏன் கற்பனையை உடலாக பார்க்குறேன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உயிர் இருக்குது ஆனால் அவன் ரொம்ப கோரமாக இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட யாரும் பழகுவாங்களா அவனை யாரும் ரசிப்பாங்களா அவன் பக்கத்தில் யாரும் போவாங்களா போக மாட்டாங்கள்ல அதே போல் தாங்க கவிதை எதுக்குமே சந்தங்கள் என்ற உயிரோடு இருந்தால் கூட அதில் கற்பனை இல்லைன்னு வச்சுங்களேன் அதை யாராலும் ரசிக்க முடியாது அது பிற ரசிக்கவும் வைக்காது அதான் அதனால தான் சொல்கிறேன் கவிதைக்கு கற்பனை தான் அழகான உடலமைப்பு கொடுக்கும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வைரமுத்தையா ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாடல் இருப்பார் அன்பே அன்பே கொல்லாதேன் பாடல் அதில் பெண்ணே உனது மெல்லடை பார்த்தே அடடா பிரம்மன் கஞ்சனடி சத்தே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன் ஆஹா அவனே வள்ளலடி அப்படின்ட்டு இருப்பார் அடுத்த வரை போட்டிருப்பார் பால்வண்ண பறவை குளிப்பதற்காக பனித்துளியெல்லாம் சேகரிப்பேன் தேவதை குளித்த துளியை எடுத்து தீர்த்தமென்றே நான் குடிப்பேன் அப்படின்னு என்ன அற்புதமான கற்பனை பார்த்தீங்களே அவ குளிப்பதற்கு பனித்துளிலாம் சேகரிப்பாரான் அவா அந்த பனித்துள்ள குளிச்சு முடித்த பிறகு அந்த அழுக்கு நீக்கில் அதை எடுத்து தீர்த்தமாக குடிப்பாரான் அந்த கற்பனையை கேட்ட உடனே ச எப்படி யோசித்துக்காரியா கவிஞர் அப்படின்னு பிரம்மிக்கு வைக்கும் இதே பிரம்மனை நம்ம பழனிபர ஐயா ஒரு இடத்துல சொல்லிப்பார் என்ன சொல்லிப்பார் அப்படின்னா அடடா பிரம்மன் புத்திசாலி அடடா பிரம்மன் புத்திசாலி அவனை நான் அதிர்ஷ்டசாலின்னு ரொம்ப நாசுக்கா சொல்லி முடிச்சுப்பார் அவன் படைச்ச படைச்சிட்டான் புத்திசால்தனமா ஆனால் அது அவனுக்கு கிடைக்கல அணுக்கு என்ன கிடச்சுன்னு சொல்லி முடிச்சிருப்பார் இதே இது பிரம்மனை நான் சொல்லியிருப்பேன் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா பூவே நீ நடந்தால் பாதச்சுவட்டில் பூமணக்கும் பூவே நீ நடந்தால் பாதச்சுவட்டில் பூமணக்கும் ஈர்ப்பு விசை கூட அந்த இடத்தில் செயலக்கும் உன்னழகை கவியாக்க பிரம்மனாலும் முடியாது அந்த அளவு கற்பனைகள் அவனுக்குள் கிடையாது இவன் நடந்தால் அதில் புவீர்ப்பு இசை செலந்து போதான் இவ அழக ரசித்து எழுதுவதற்கு பிரம்மன்ட்டையும் அறிவு இல்லையா அப்படின்னு கற்பனை முச்சு தொட்டிருப்பேன் அதே நான் ஒரு பாடல் எழுதியிருப்பேன் எப்படி எழுதிப்பேனா பிரம்மன் படைக்க மறந்து பிரம்மன் படைக்க மறந்து உன்னை காமனவன் படைத்தானோ பிரம்மன் படைக்க மறந்து உன்னை காமனவன் படைத்தானோ ரத்தம் கொடுக்க மறந்து உடம்பில் போதை பொருளை அடைத்தானோ அப்படின்னு அவளை பார்த்தா அவர் கிக்கிறது இல்லை அதை விடுத்துக்கிட்டு இருப்பேன் இவளை பிரம்மன் படைச்சிக்க மாட்டாயா காமன் படைச்சிருப்பாயா அப்படின்னு கற்பனைத்துவம் சேர்த்துருப்பேன் இப்படி எதுக்கு ஒரு சந்தத்தோடு கற்பனையும் சேரும் பொழுது அந்த கவிதை ரசிக்க வைக்கும் ஆ நம்மளை ஆயுள் முழிக்கும் யோசித்து யோசித்து மகிழ வைக்கும் சரியா இப்போ தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு உயிர் என்ன உடல் என்னென்ன இதையும் தாண்டி இன்னும் என்ன தேவைப்படுது தனித்திறன் தேவைப்படுது அதென்ன கவிஞரே தனித்திறன் இந்த தனித்திறனால் கவிதையை ஆகச்சிறந்த கவிதை என மக்களுக்கு அடையாளம் காட்டும் அதென்ன தனித்திறன் வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நம்ம எது சிறந்த கவிதை என்ற இடத்துக்கே வந்திருக்கும் எப்படி ஒரு மனிதன் உயிரோடும் அழகிய உயிரோ உடலோடும் இருந்தால் கூட அவனுடைய தனித்திறன் தான் அவனை சிறந்த மனிதனா காலம் கடந்தும் போட்டு வைக்குதோ அதே போல் ஒரு கவிதை எதுக்குமே சொந்தத்தோடும் அழகிய கற்பனையோடும் இருந்தால்கூட அதனுடைய தனித்துவமான ஓமை தான் அந்த கவிதையை ஆகச்சிறந்த கவிதையாக கொண்டாட வைக்கும் அப்படின்னா ஒரு கவிதை சிறந்த கவிதை இன்றைக்கு அடையாளம் என்னது அப்படின்னா ஓமை தான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் நான் கொஞ்சம் ஊமை தூமாக எழுதுங்க அப்படி சொல்லுவேன் பலருக்கு ஓமிய நானு தெரியல இங்கே ஓமை என்பது என்னென்னா நம்ம சொல்ல வந்த விடயத்தை நேரடியாக சொல்லாமல் வேறொரு கோணத்தில் சொல்கிறது தான் ஓமை அது போல் இது போல் நீங்கள் வேணுன்னா அந்த பத்தாம் ஊமை ஓமையின்னு இருக்கும் படித்து பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறது தான் ஓமை சரி அதுக்கு எடுத்துக்காட்டு வேணும்ல அதுக்கும் ஒரு பாடலில் போயிடுவோம் ஐயா வைரமுத்து ஐயா பாடலை எடுத்துக்கிடுவோம் ஒரு பாடல் வந்து காதல் மலையை காதல் மலையை எங்கே விழுந்தாயோ அந்த பாடல் நீ கேட்டிருப்பீங்க அதில் ஒரு வரி வரும் இவன் காதலியை தேடி திரிறான் எப்படி அந்த நூறுவா இருக்குல்ல அது கிடைச்சா அவளை அடைஞ்சிடலாம்னு அந்த நோட்டை தேடி தேடி அலைவான் அவனுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அதே தான் ஒரு கிடைக்காத ஒரு காதலிக்காக அலைறத ஐயா எப்படி சொல்லிப்பாருன்னா சங்கில் குதித்து விட சங்கில் குதித்து விட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறைந்து விட என் ஆவி துடித்ததுக்கான் சங்கு கடலுக்குள்ள தான் கிடக்கும் ஆனால் திரட்டில் சொல்றாரு சங்கில் குதித்து விட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் ஒரு முடியாத விஷயத்த முடிச்சிடும்னு ஆசைப்படுது இங்கே காலம் நினைப்பது போல் உன் அங்கம் நிறைந்து விட என் ஆவி துடித்ததுக்கான் உன் எப்படியார்ட்டு அணைஞ்சிட மாட்டேன்னா அப்படின்னு நான் தேடி திரிறேன் அப்படிங்கிற அந்த தேடலோடு வதிய அந்த நாலு பேரில் சுருப்பார் சங்கில் குதித்து விட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறைந்துவிட என் நாவி துடித்ததுகான் தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் காதல் மலையே காதல் மலையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா அப்படின்னு முடிச்சிருப்பார் இந்த இடத்துல அங்கே எல்லா யதார்த்தமாக வந்திருக்கும் அந்த நாலு வரியில் அடைய முடியாத ஒன்றை நான் அடைய எப்படி ஒரு அந்த இடத்துல அவன் ஆசைப்படுறானோ அதை நான் அடைய ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத சங்கில் விட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் நிறைந்து விட என் ஆவி துடித்ததுக்கான் அப்படின்னு சொல்லிப்பார் அங்கே முழுக்க எதார்த்தம் இருக்கும் இடையில் ஒரு அழகான ஓமித்து வந்திருக்கும் இப்படி தான் ஒரு கவிதை முழுக்க எதார்த்தமாக எழுதினால் கூட ஒரு நாலு வரியாட்சியம் என்ன செய்யணும் ஓமித்து உள்ள வரிகளை கொடுத்தே தீரணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது ஆகச்சிறந்த கவிதை சரி நான் எழுதின எத்தனையோ கவிதை இருக்கேன் அதில் எவ்வளோ ஓவியம் இருக்கேன் எனக்கு பிடித்த கவிதையில் உள்ள ஒரு ஓமை என்ன அப்படின்னா நான் என்னுடைய காதலியை பார்த்து சொல்லுவேன் அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நான் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டுன்னு தெரியுமா என்கிட்ட எப்படிலாம் இருந்தால் தெரியுமா நீ என்னை விட்டு இன்னொருத்தனை பார்த்து போயிட்டியே அப்படின்னு வதியில் சொல்கிறேன் ஒரு வரி அதை சொல்லியிருப்பேன் நான் காணல் நீரை கண்டுருகி கரை ஒதுங்கிய மீனை போல் காணல் நீரை கண்டுருகி கரை ஒதுங்கிய மீனை போல் என்னை விட்டு பிரிந்ததில் விடும் அடங்குவாள் நீங்கள் என்ன சொல்கிறேன் என்னை விட்டு அவள் பிரிஞ்சுட்டான்னு சொல்கிறத நீ போயிட்டியேடி நான் உன்னை எப்படி பார்த்துக்கிடுவேன் ஆ நான் உன்னை எப்படி வச்சுக்கிடுவேன் அப்படின்னு எதார்த்தம் சொல்லாம சொல்லாமல் என்ன சொல்கிறேன் காணல் நீரை கண்டுருகி கரை உதுங்கிய மீனை போல் மீன் ஆற்றுக்குள்ளே இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதாவது ஆறுங்கிறது நான் என்கிட்டக்கும் சந்தோஷமாக இருக்கா எல்லாமே அவளுக்கு பாதுகாப்பாக இருக்குது ஆனால் அவள் என்ன நினைக்கிறா கரை உதுங்கி வந்து பார்க்குறா அந்த மீன் வந்து பார்க்குது வெளியே உள்ள காணல் இருக்குல்ல அதை பார்த்தோன்னே இந்த நீரை விட அந்த நீர் இன்னும் அழகாக இருக்குமோ இன்னும் சுகமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு இந்த மீன் என்ன பண்ணுதான் இந்த ஆற்றை விட்டு எழுந்து வெளுந்து வெளியே வந்து காணல் நீரை நோக்கி போகுதான் என்ன ஆகும் ஆற்றை விட்டு வெளியே வந்த மீன் செத்து தானே போவோம் அதுபோல தான் என்னவளும் என்னை விட சிறப்புன்னு நினச்சி ஒருத்தர் நோக்கி போனால் கடைசி என்ன ஆனாலும் தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறேன் காணல் நீரை கண்ணுறுக்கி கரை ஒதுங்கிய மீனை போல் என்னை விட்டு பிரிந்ததில் என்னவளும் அடங்குவாள் இது புரிவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் புரிஞ்சிட்டா எப்பா எப்படிப்பா யோசிச்சுருக்காங்க அப்படின்னு பிரமிக்க வைக்கும் சொல்லி சொல்லி ரசிக்க வைக்கும் ஒரு கவிதை என்பது இப்படி ஒரு நாலு வரியாட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த கவிதை கொண்டாட வைக்கும் அதுக்காக ஒரு கவிதை முழுக்கவே ஓமியத்தில் எழுத முடியுமான்னா நிச்சயம் முடியாது கவிதை யதார்த்தமும் இருக்கணும் கற்பனையும் இருக்கணும் கூடவே இப்படி ஒரு நாலு வரியாட்டும் ஓமித்துவம் இருக்கணும் அப்படி உள்ள கவிதை மட்டும்தான் ஆகச் சிறந்த கவிதை நான் என்ன சொல்லணும்னா ஓமையற்ற கவிதை உயிரற்ற கவிதை என்பேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது சிறந்த கவிதைன்னு தயவு செய்து இனியாவது கவிதை எழுதுறவங்களும் ஓமைத்துவம் உள்ள கவிதை எழுத முயற்சி பண்ணுங்கள் கவிதை ரசிக்கிறவங்களும் நீங்கள் இப்படிப்பட்ட கவிதையில் உள்ள ஓமைகளை தேடி தேடி ரசித்து பாராட்டை கற்றுக்கோங்க அடுத்து பொத்தாம் பொதுவாக கருத்து சொல்கிறீங்கள அவங்களும் கவிதையில் ஓமை இருக்கா எதுக்கு மோனம் இருக்கா கற்பனை இருக்கா அப்படின்னு பார்த்து கருத்து பதிவிடுங்க சரிங்களா இந்த காணொலி மூலம் எது சிறந்த கவிதைன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன் நன்றி அடுத்த காணொலியில் ஒன்றை பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது என்றும் எழுத்தாணி முறையில் கவிஞர் செந்தமிழ்தாசன் தமிழ் நனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பு நன்றி